சென்னையில் பெய்த திடீர் கனமழைக்கு என்ன காரணம் முப்பதாம் தேதி பெய்த மழை அதிகன மழைக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது வேகக் குவிதல் தான் அது காற்றானது வேகமாக வந்து அதன் பிறகு க நம்ம தமிழக கடற்கரையோரம் அது வேகம் குறைந்து வரும் பொழுது காற்று குவிதல் ஏற்பட்டு அதன் காரணமாக அதிகமான மழை அதிகன மழை பெய்தது இதை விளக்கம் பொருட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அணையினுடைய படத்தை காட்டுகிறேன் அந்த அணையில் பார்க்கும்பொழுது என்ன பண்ணோன்னா அணையில் நீர் வருகிறது வெளியில் வரும்பொழுது வேகமாக வரும் நீர் தரை பகுதிக்கு வந்த உடனே வேகம் குறைந்து விடும் தரவையில் ஓடும்போது வேகம் குறைந்த காரணத்தினாலே அங்கே வந்து தண்ணியினுடைய கொள்ளளவு அதிகரிக்கும் வால்யூம் அதே போன்று காற்று ஆனது கரையை நெருங்கும் பொழுது வேகம் குறைவதன் காரணத்தினாலே வழி திண்மத்தினுடைய கொள்ள இருக்கும் வால்யூம் ஸோ இதன் காரணமாக தான் அதிகமான மழை பெய்தது இதான் முப்பதாம் தேதிக்கான ஒரு கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள காற்றின் படம் இதே படத்தில் நமது பகுதியை மட்டும் விளக்கி இன்னொரு படத்தை போட்டிருக்கின்றேன் இந்த இடத்துல பாருங்கள் முப்பத்தாறு கிலோமீட்டர் அளவில் வீசும் காற்றானது நீலவண்ணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடலோரம் வரும்போது அதனுடைய வேகம் குறைகிறது ஸோ அந்த வேகக் குவிதல் என்பது தான் இந்த படம் காட்டுகின்றது அடுத்த படத்தை பாருங்க இந்த அணையில் வந்து வேகமாக வரும் நீர் குறையும் பொழுது கொள்ளளவு அதிகரிக்கும் அதுபோன்ற காற்றின் வேகம் குறையும் பொழுது வளைத்தின்மத்தின் கொள்ளளவு அது வாலிம வேர்மாஸ் அதிகரிக்கும் அதன் காரணம் மழையின் அளவும் அதிகரிக்கும் ஸோ அந்த நிகழ்வு தான் நடந்திருக்கு அடுத்தது வந்து அன்று பதிவு செய்யப்பட்ட செயற்கைக்கோள் படம் இந்த படத்தை பார்க்கலாம் சென்னை மற்றும் தமிழக கடற்கரையோர மேகத் நம்ம அருகில் வருவதை காணலாம் ஸோ இதனால் வந்து நதிக மழை பெய்ததை இந்த இதை செயற்கைக்கோள் படத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம் இந்த கணினி சார்ந்த கணிப்பை அந்த அளவுக்கு காட்டவில்லை அதுதான் பிரச்சனையே ஏன்னா ஒரு லேசான மழை மிதமான மழையும் அந்த மாதிரி காமிச்சிருக்கு அதுதான் ஸோ காரணம் என்னென்னா எப்பொழுதுமே கணினியை நம்பக்கூடாது இப்போ பத்து நாட்களுக்கு கணினி காண்பித்தால் கூட ஐந்து நாட்கள் தான் கொடுக்குறாங்க ஏன்னா தான் மாற்றங்கள் இருக்கும் என்ற காரணத்தினால்தான் அடுத்தது கணினி என்பது ஒரு கருவி தான் ஒரு அது அதனால் அதை வந்து முக்கியமாக வைத்து கொள்ளக்கூடாது நம்மளுடைய பழைய காலத்தினுடைய நம்ம வந்து அந்த அறிவு முன்னாடி அந்த இதே நிலையில் எவ்வாறு மழை பெய்தது போன்ற நிகழ்வுகளையெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் சமீபத்தில் கூட இந்த நவம்பர் மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் இந்த வேகக் கூய்தல் காரணமாகத்தான் நம்ம தூத்துக்குடியில் இருபத்தெட்டு சென்டிமீட்டரும் காயல்பட்டில் முப்பத்தொரு சென்டிமீட்டர்லாம் வந்தது அங்கே வேகமான காற்றானது கரையை பொழுது வேகம் குறைந்து காணப்பட்டது தான் ஸோ அதே போன்ற நிலைமை தான் அந்த முப்பதாம் தேதி இருந்தது ஸோ கணினி ஒரு பக்கம் வைத்து கொண்டாலும் நம்மளுடைய இந்த அனுபவத்தை வைத்து கொண்டு அதன் மூலமாக தான் நம்ம இந்த நிலையை கையாள வேண்டும் என்பது தான் கணிப்புகளுக்கு மாறாக வானிலை மாறுவது ஏன் படம் பார்த்து கதை சொல் மாதிரி சொல்கிறதுங்கிறது ஒன்று இந்த கணினியில் கணினி சார்ந்த கணிப்பின் மூலம் என்ன மழை வரும்னு சொ வச்சுட்டு டக்குன்னு நம்ம இவ்வளோ மழை வரும்னு இருக்கோம் ஆனால் நம்ம அனுபவத்தை வச்சுட்டு இந்த வேக குவிதல் காரணமாக அதுக்கப்புறம் வந்து மு இந்த ஷியர் லைன்னு சொல்லுவாங்க முரு ஸோ அதனால் இந்த முறிவு கோடுன்னு சொல்லுவோம் வெவ்வேறு திசையில் காற்று வந்து அதன் காரணமாக வந்தது அது இல்லாட்டா வந்து மேலடுக்கில் வந்து ஒரு மேற்கு திசையில் மேலடுக்கில் காற்று வீசி கீழ்த்து செலவிட்ட காற்றும் ரெண்டும் ஒன்றா சேரும்போது ஈஸ்ட் அல்லி வெஸ்ட் அள்ளிட்டுறப்ப சொல் சொல்லுவாங்க ரெண்டு தாழ்நிலைகளும் சேரும்போது கூட சில நேரங்கள் மழை வரும் வேகமான காற்று வீசும்போது மழை வரும் ஸோ இந்த மாதிரி பழைய நிறைய நிலை அப்புறம் வேகமான காற்றானது மலை மீது பட்டு இந்த தென்மேற்கு மழை காலங்கள்லாம் கேரளா அந்த போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை காரணமாக நல்லா மழை பெறுகிறது இந்த மாதிரி இந்த அனுபவ அறிவு மூலம் சொல்வது என்பது இருக்கிறது ஸோ அந்த துறையிலேயே பல வருடங்கள் பணி செய்து இந்த நிலைகளை பார்த்து அவ்வாறு சொல்வது என்பது ஒரு அதுதான் அதன் மூலமாக சொல்லக்கூடியவங்களாம் நிறைய நிறைய அவ்வாறு தான் நம்ம அனுபவம் மூலம் தான் கற்றுக்கொள்கிறோம் இப்போ அரபிக்கடல் பகுதியில் வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்குது கேரளா கடற்கரை ஒட்டி ஆனால் தமிழ்நாட்டில் மழை பெய்யும் பயங்கரமாக காரணம் என்னென்னா ஈரமகிந்த வங்கக்கடல் காற்றினை ஈர்த்துக்கொள்ளும் அப்பொழுது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கிழக்கு பகுதிகளிலெல்லாம் நல்லா மழை பெய்யும் மேற்கு பகுதிகள் அந்த அளவுக்கு இருக்காது அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி இது அனுபவத்தில் வரக்கூடியதான் அதெல்லாம் வானிலையை கணிக்கும் தொழில்நுட்பம் பற்றி இந்த கணிப்பு என்பது பார்க்கப்பட்டதுனால் மிக சிறந்த உலகத்தையே மிக சிறந்த கணினி சார்ந்த கணிப்புகள் ஜிஎஃப்எஸ் சொல்லுவாங்க குளோபல் ஃபார்காஸ்ட் சிஸ்டம் அது வந்து அமெரிக்காவில் அதான் செயல்படுத்துகிறாங்க அதே மென்பொருளே நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்திய வானிலை கழகம் அதே மென்பொருளை பயன்படுத்துகின்றது அடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்தோடைய யூரோப்பியன் யூனியன் சொல்லுவாங்க அவருடைய கணினி சார்ந்த கணிப்பு இருக்குது அது கூட இருந்தது எந்த கணிப்புமே ஒரு அதிகான மழை வரும் என்று காட்டவில்லை உலகத்தில் சிறந்த கணினி சார்ந்த கணிப்புகள் இவை தான் இன்னொன்று என்னென்னாக்கா பல கணினி எடுத்துக்கொண்டாலும் அந்த கணினுடைய கணிப்பிலே மாறுபாடுகள் இருக்கும் வேறுபாடுகள் இருக்கும் ஸோ அது காரணம் என்னென்னாக்கா அந்த கணினியில் பயன்படுத்தக்கூடிய மென்பொருள் அதனுடைய ஆற்றல் அதில் செலுத்தப்பட்ட தரவுகள் என்று பல காரணங்கள் இருக்கு இயற்பியல் கொள்கைகள் எல்லாம் வேறுபாடு இருக்கும் இந்த புயல் போன்ற நிகழ்வுகள் வரும்போது கூட பல கணினி சார்ந்த கணிப்புகளுடைய கணிப்புகளையும் எடுத்து அதன் மூலம் ஒரு கருத்தொற்று உருவாக்கி தான் இந்த புயல் எங்கே கறக்கும் என்று பார்க்கப்படுகின்றது ரேடார் என்ற கருவி என்பது என்னங்க இந்த மேகத்தொகுதிகள் கிட்ட வரும்போது நமக்கு வந்து நம்ம எவ்வளவு வேகத்தில் வரும் அப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த சில மணி நேரங்களிலே அந்த நம்ம நோக்கி வருமா இல்லையான்னு தெரிஞ்சிக்கலாம் தவிர முதல் நாளே ம வந்து நாளை இவ்வாறு மேகம் கிட ரேடாரெலாம் காட்டாது ஸோ அதுக்கெல்லாம் ரேடாரை பயன்படுத்த முடியாது நோக்கேஷங்க சொல்லக்கூடியது சில மணி நேரங்களிலே நமக்கு மழை வரும் அப்படின்லாம் சொல்லலாம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்பு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்பெல்லாம் என்ன அது வந்து சேட்டலைட் என்று சொல்லக்கூடிய செயற்கை குளப்பாடமாக கூட ரேடார் எதுவுமே காட்டுது கணினி சார்ந்த கணிப்பு மட்டுமே காட்டும் அந்த கணினி சார்ந்த கணிப்பு வந்து சிறந்த கணினி சார்ந்த கணிப்புகளே அதை காட்டவில்லை ஆனால் கணினி ஒன்று மட்டுமே இறுதியானதில்லை கணினியும் தேவையானது கணினி முக்கியமானது அதனோட நம்ம அனுபவ அறிவும் மிக மிக முக்கியம் இது இரண்டையும் வைத்துக்கொண்டு தான் நம்ம கையாளணும் அதுதான்